ஏஜி சபை வழங்கும் சத்திய வசனங்கள் இன்றைய தினத்தில் உலகம் முழுவதிலும் இருக்கிறதான கத்துடைய பிள்ளைகள் அமேன் ஓஸ் சென்னா என்று தேவனை ஆர்ப்பரித்து துதித்து ஆராதித்து கொண்டிருக்கிறார்கள் ஆண்டோருக்கு லூயா அது ஒரு பெரிய மகிழ்ச்சியான காரியம் உலகம் முழுவதும் ஓசன்னா என்று ஆராதிக்கிறார்கள் ஓசன்னா என்றால் என்ன அர்த்தம் கர்த்தாவே ரட்சியம் அமீன் கர்த்தாவே ராட்சியம் ஆங்கிலத்தில் சேவ் நவ் அமீன் இப்பொழுதே இரட்சியம் மகிமை உண்டாகட்டும் அவரை மகிமைப்படுத்தின அந்த நிகழ்வை தான் நம்ம இங்கே படிக்கிறோம் அதாவது மத்திய சுவிசேஷம் இருபத்தி ஓராவது அதிகாரத்தில் நாம் அதை படிக்கிறோம் சுவிசேஷம் இருபத்தி ஓராவது அதிகாரத்தை எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள் உங்களை பைபிளில் இருந்து நாம் எல்லாம் ஒன்னொன்னா நாம் அந்த வசனத்தை நாம் படிப்போம் அவர்கள் எருசுலேமுக்கு சமீபமாய் சேர்ந்து அருகான அருகானுக்கு வந்த போது இயேசுவானவர் சீசரில் இரண்டு பேரை நோக்கி அதாவது ஆண்டவராக நோக்கி அவங்களுக்கு ஒரு முக்கியமான பொறுப்பை கொடுக்கிறார் அவருடைய சீசரில் ரெண்டு பேர் சீஷருக்கு தான் பொறுப்பு கொடுப்பார் முக்கியமான பொறுப்புகளை கொடுப்பார் இது ஒரு முக்கியமான ஒரு பொறுப்பை அது யார் கொடுத்தாருன்னா அவருடைய சீஷர்களுக்கு கொடுத்தார் ஆண்டோருக்கு ஸ்தோத்ரம் ஆகவே அவருடைய சீஷர்களுக்கு தான் முக்கியமான பொறுப்பை கொடுப்பார் அப்ப நீங்களும் நானும் அவருடைய சீஷரா இருந்தோம்னா நிச்சயமா அவர் நமக்கு பொறுப்பை கொடுப்பார் ஆண்டோருக்கு சீஷராக நாம் இருக்கணும் ஐயா எப்படியா சீஷராகருது அன்றைக்கு ஆண்டோருக்கு பனிரெண்டு சீஷர்கள் அதுக்கு பிறகு ஆண்டோர் சொன்னாரு நீங்க போய் இன்னும் சீஷர் ஆக்குங்கள் என்று சொன்னார் ஆகவே தொடர்ந்து அதாவது சீஷர்கள் தொடர்ந்து உருவாகி கொண்டே இருக்கிறார்கள் அதாவது எப்படி சீஷர் ஆகிறது என்று வேதத்தில் பல வசனங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் யார் சுவிசேஷம் பதிமூன்றாவது அதிகாரம் முப்பத்தி ஐந்தாவது வசனம் யோவான் சுவிசேஷம் பதிமூன்றாவது அதிகாரம் முப்பத்தி ஐந்தாவது வசனத்தை படியுங்கள் நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்புள்ளவர்களாய் இருந்தால் அதனால் நீங்கள் என்னுடைய சீஷர்கள் என்று எல்லோரும் அறிந்து கொள்வார்கள் நீங்கள் ஒருவரில் ஒருவர் இருந்தால் அதனால் நீங்கள் என்று சீஷர்கள் என்று எல்லாரும் அறிந்து கொள்வார்கள் அன்புள்ளவர்களாய் இருக்கணும் அன்புள்ளவர்கள் ஆண்டு சீஷர்கள் ஆண்டவர் அன்பானவன் ஆமேன் அன்பில்லாதவன் தேவனை அறியான் தேவன் அன்பாகவே இருக்கிறார் அல்லேலூயா ஆகவே நம்முடைய தேவன் அன்பான தேவன் அன்பாகவே இருக்கிற தேவன் ஆகவே அவருடைய சீஷராக நம்ம வரணும் மாறணும் அப்படின்னு சொன்னால் அன்பானவர்களாக இருக்கணும் ஒருவரில் ஒருவர் அன்புள்ளவர்களாக இருக்கணும் அவன் ஒருவர் ஒருவர் நேசிக்கணும் அன்புள்ளவர்களாக இருக்கணும் கசப்பான வேறு கோபம் வைராக்கியம் இதெல்லாம் உள்ளத்தில் வச்சுக்கிட்டு நடக்கக்கூடாது அது எல்லாம் ஆண்டோர் சமூகத்தில் அதை அறிக்கை செய்து மன்னிப்பு கேட்டு பெற்றுக்கொண்டு நீங்களும் மன்னித்து என்ன பண்ணும் அன்பாக நடக்கணும் இல்லை லூயா அன்றோடைய வசனம் சொல்லுகிறது சூரியன் அஸ் சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முன்னாடியே உங்களுடைய கோபம் தனியே கடவுள் ஆகவே கோபம் வந்துருச்சு வரக்கூடாது அப்படியே வந்துருச்சின்னு சொன்ன ஏன்னா மனுஷருடைய கோபம் தேவனுடைய நீதியை நடப்பிக்காது நீ கோபப்பட்டு எதையாவது செய்தர்றதுனால தேவனுடைய நீதியை நடப்பிக்க முடியாது மனிதருடைய கோபம் தேவனுடைய நீதியை நடப்பிக்காது ஆகவே இந்த கோபம் உடனே போயிடணும் ஆகவே அதுக்கு அதுக்கு நமக்கு ஒரு அன்பான இருதயம் வேணும் அதாவது கசப்பான வேற அப்படியே அதை அதை அப்படியே உள்ளே எடுத்துட்டு அடுத்த நாள் வரைக்கும் கேரி அவுட் பண்ணக்கூடாது அது அப்படியே அன்றைக்கு சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முன்னாடியே அது போயிடணும் லேலூயாம் ஆண்டோருக்கு ஸ்தோத்திரம் ஆகவே நல்ல அன்புள்ளவர்களாக இருக்கணும் நம்ம தேவரிடத்தில் அன்புள்ளவர்களாக இருக்கணும் சக மனிதரிடத்தில் அன்புள்ளவர்களாக இருக்கணும் இதுதான் ஆண்டோடைய சீஷர்களுக்கு அடையாளம் இல்லை நான் நான் தேவனிடத்தில் மாத்திரம் நல்லா அன்பாக இருப்பேன் ஆனால் இவங்களாம் ரொம்ப மோசம் இவங்க கிட்டலாம் எல்லாம் நான் அன்பார்க்க மாட்டேன் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாது சொல்ல முடியாது அப்படியானால் நம்ம அவருடைய ஷீஷராக இருக்க முடியாது அப்போ அவருடைய ஷீஷராக இருக்கணும்னா ஆண்டவரிடத்திலையும் அன்பாக இருக்கணும் ஒருவரிடத்தில் ஒருவரும் என்ன பண்ணணும் அன்பாக இருக்கணும் வீட்டில் அன்பாக இருக்கணும் வெளியில் அன்பாக இருக்கணும் அலுவலகத்தில் அன்பாக இருக்கணும் தங்குகிற இடத்துல அன்பாக இருக்கணும் எல்லா இடங்களிலையும்

இயேசு தம்மை விசுவாசித்த யூதர்களை நோக்கி நீங்கள் என் உபதேசத்தில் நிலைத்திருந்தால் மெய்யாகவே என் இருப்பீர்கள் சத்தியத்தையும் அறிவீர்கள் என்றார் நீங்கள் என் உபதேசத்தில் நிலைத்திருந்தால் மெய்யாகவே என் சீஷராய் இருப்பீர்கள் இயேசு ஆண்டோராகிய சொல்கிறதை நாம் பார்க்கணும் அவருடைய உபதேசம் உபதேசத்தில் நிலைத்திருக்கணும் ஆண்டோருக்கு ஸ்தோத்திரம் சரியான உபதேசம் போதிக்கிற சபையில் நம்ம இருக்கணும் அப்போ தான் நம்ம நல்லா போக முடியும் உபதேசம் தண்டவாளம் மாதிரி ஆமீன் ட்ரெயின் அந்த தண்டவாளத்தில் போச்சுன்னா தொடர்ந்து நல்லா போயிட்டே இருக்கும் ஒரு பிரச்சனையும் இருக்காது ஆமேன் தண்டவாளம் இல்லாமல் இருக்குமானா அந்த ட்ரெயின் அதுக்கு மேலே போகாது கீழே இறங்கிடும் அங்கெங்கே போய் மாட்டிக்கும் ஆகவே அருமையான கருத்து பிள்ளைங்க உபதேசம் ஒரு தண்டவாளம் மாதிரி சேஃபாக நீ போயிட்டே இருக்கலாம் நல்ல உபதேசம் இருக்கிற சபையில் நீங்கள் இருக்கணும் ஸ்தோத்திரம் நம்ம இருக்கிறது ஸ்தாபனம் கர்த்தர் ஒரு நல்ல ஸ்தாபனத்தில் நம்ம வைத்திருக்கிறார் சரியான உபதேசத்தை போதிக்கிறார்கள் இந்த கடைசி காலத்தில் நிறைய தவறான உபதேசங்கள் போதிக்கப்படுகிறது ஆகவே தவறான உபதேசங்கள் போதிக்கிற இடத்துல நம்ம போய் இருந்தோம்னா நம்முடைய ஜீவியம் ஒரு முன்னேற்றத்தின் பாதையில் போகாது அது எங்கேயாவது ஒரு இடத்துல போய் ஸ்டாப் ஆயிடும் அவ்வளோதான் ஆகவே சரியான உபதேசத்தை போதிக்கிற இடத்துல சபையில் நாம் போய் சேர வேண்டும் ஒரு சபைக்கு போகிறதுக்கு முன்னாடி நல்ல அந்த சபையை பாருங்க அந்த சபையினுடைய உபதேசத்தை பாருங்க சரியான உபதேசத்தை போதிக்கிற சபையில் நீங்கள் அங்கமாக இருக்கிறது நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் அது பிரயோஜனமானது ஆசீர்வாதமாகும் என் உபதேசத்தில் நீங்கள் நிலைத்திருந்தால் நீங்கள் என் சீஷராக இருப்பீர்கள் என்று ஆண்டோர் சொன்னார் அவருடைய உபதேசத்தில் நிலைத்திருப்போம் ஆமேன் உபதேசத்தை கை கொள்வோம் உபதேசத்தை அறிந்து கொள்வோம் உபதேசத்தை கைக்கொள்வோம் கொள்வோம் அமேன் நிச்சயம் அது வாழ்க்கைக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் ஆண்டோருக்கு ஸ்தோத்திரம் அடுத்ததாக யார் அவருடைய சீஷர் யோவான் பதினைந்தாவது அதிகாரம் எட்டாவது வசனம் யோவான் பதினைந்தாவது அதிகாரம் எட்டாவது வசனம் நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் என் பிதா மகிமைப்படுவார்

சொல்லப்பட்டிருக்கிறது ஆவியின் கனியோ அன்பு சந்தோஷம் சமாதானம் நீடிய பொறுமை தயவு நற்குணம் விசுவாசம் சாந்தம் அடக்கம் இப்படிப்பட்டவைகளுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றுமில்லை ஆம் ஆகவே இவைகளெல்லாம் ஆவியின் கனி அன்பு சந்தோஷம் சமாதானம் நீடிய பொறுமை தயவு நற்குணம் விசுவாசம் சாந்தம் இச்சை அடக்கம் ஆகவே இந்த நல்ல சுபாவங்கள் நிறைந்த கனிகள் நம்முடைய வாழ்க்கையில் காணப்பட வேண்டும் ஆனால் அதற்கு மாறாக நம்முடைய நிலைமை எப்படி இருக்குன்னா மாம்சத்தின் கிரியைகளை வெளிப்படுத்துகிறதா இருக்கிறது அது பத்தொன்பதாம் வசனத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த கலாத்தியர் ஐந்தாம் அதிகாரத்தில் மாம்சத்தின் கிரியைகளை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாய் இருக்கின்றன அவை யாவன விபச்சாரம் விபச்சாரம் வேசித்தனம் அசுத்தம் காம விகாரம் விக்கிரக ஆராதனை பில்லி சூனியம் பகைகள் விரோதங்கள் வைராக்கியங்கள் கோபங்கள் சண்டைகள் பிரிவினைகள் மார்க்க பேதங்கள் பொறாமைகள் கொலைகள் வெறிகள் களியாட்டுக்கள் முதலானவைகளே இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை என்று முன்னே நான் சொன்னது போல இப்பொழுதும் உங்களுக்கு சொல்லுகிறேன் ஆகவே இந்த மாம்சத்தின் கிரியைகள் எவ்வளவு பெரிய லிஸ்ட் இருந்தது பாருங்க இது எத்தனை காரியம் நம்ம செய்து கொண்டிருக்கிறோம் ஆகவே இதிலிருந்து இப்படிப்பட்டவர்களை செய்கிறவர்கள் தேவண்டி ராஜ்யத்தை சுதந்திரிக்க மாட்டாங்க அவங்க ஆண்டோடைய சீஷராவும் இருக்க மாட்டாங்க நல்ல கனி நம்முடைய வாழ்க்கையில் கொடுக்கணும் ஆண்டோருக்கு ஸ்தோத்திரம் ஆகவே நல்ல கனி கொடுக்கிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும் ஸ்தோத்திரம் இன்னொரு வசனம் யோவானில் சொல்லியிருக்க இதோ கோடாரியானது வேறருகே வைக்கப்பட்டிருக்கிறது நல்ல கனி கொடாத மரமெல்லாம் வெட்டுண்டு அக்கு போடப்படும் நல்ல கனி கொடுக்கணும்னு கருத்தர் எதிர்பார்க்குறார் கனி நல்ல கனி கொடுக்கலன்னா அந்த மரம் என்ன ஆகிடும் வெட்டுண்டு அக்னியில் போடப்படும் ஏச தீர்க்கதர்சின் புஸ்தகம் அஞ்சாவது அதிகாரத்தில் நீங்கள் எடுத்தீங்கன்னா ஆண்டர் வேதனையோட ஒரு காரியத்தை சொல்கிறார் எனக்கு ஒரு மகா மேட்டில் ஒரு அழகான திராட்சை தோட்டம் இருந்தது அதை அதை என்ன பண்ணாராம் வேலி அடைத்து பாதுகாத்து எல்லாம் நல்லா வச்சுருந்தாராம் அது நான் மத்தியில் ஒரு ஆலையை ஏற்படுத்தி எதிர்பார்ப்போடு காத்திருந்தார் அது பழங்களை கொடுக்க வந்த பொழுது அது என்ன பண்ணுதாம் கசப்பான பழங்களை கொடுத்தது அது கசப்பான பழங்களை கொடுத்தது அதுவுமே ஆண்டவர் ரொம்ப வேதனையாக சொல்கிறாரு படிங்க இன்னும் அந்த ஒருத்தனத்தை இவசாய அவர் அதை வேலையடைத்து அதில் உள்ள கற்களை பொறுக்கி அவர் அதை வேலையடைத்து அதில் உள்ள கற்களை பொறுக்கி அதிலே நற்குல திராட்சை ஒரு கோபுரத்தை கட்டி அதன் ஆலையையும் உண்டு பண்ணி அது நல்ல காத்திருந்தார் அதுவோ கசப்பான பழங்களை தந்தது எதிர்பார்ப்போடு கூட கர்த்தர் இருக்கிறார் அது நல்ல பழங்களை தரும் என்று காத்திருந்தார் எவ்வளவோ நன்மை செய்திருக்கிறார் அதுவோ என்ன கசப்பான பழங்களை தந்தது நல்ல பழத்தை கொடுக்கவே இல்லை கசப்பான பழத்துமே மாம்சத்தின் கிரியைகள் இதைத்தான் கொடுத்து கொண்டிருக்கிறது அந்த திராட்சை செடியை பத்தி விட்டுருங்க நீங்களும் அப்படிதான் இருக்கோம் ஆண்டவர் நம்ம நல்ல கனி கொடுப்போம்னு நமக்கு எல்லாத்தையும் செய்து வைத்திருக்கிற அதெல்லாம் விட்டுட்டு நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம் கசப்பான கனியை கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம் மாம்சத்தின் கிரியைகளை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறோம் அப்படி பண்ணால் நம்ம தேவனுடைய ராஜ்யத்துக்கு போக முடியாது ஆண்டுடைய சீஷர் என்று நாம் அழைக்கப்பட முடியாது இங்கே பாருங்க என்ன நடந்து இப்போ அடுத்த வசனத்தை பாருங்க ஆண்டவர் என்ன சொல்றார் ஐந்து மூணுல எருசுலேமின் குடிகளே யூதாவின் மனுஷரே எனக்கும் என் திராட்சை தோட்டத்துக்கும் நியாயம் தீருங்கள் நான் என் திராட்சை தோட்டத்திற்காக செய்யாத எந்த வேலை அதற்கு இனி செய்யலாம் அது நல்ல திராட்சை பழங்களை தருமென்று நான் காத்திருக்க அது கசப்பான பழங்களை தந்ததே அது நல்ல பழங்களை தரும் என்று நான் காத்திருக்கேன் அது கசப்பான பழங்களை ஆண்டவர் வேதனைப்படுறாரு ஆண்டவர் உங்கள்கிட்ட நிறைய எதிர்பார்க்கிறார் உனக்கு நிறைய செய்திருக்கிறாரு உங்கள்கிட்ட இருந்து நிறைய எதிர்பார்க்கிறார் ஆனால் நீயும் கசப்பான பழங்களை கொடுத்து கொண்டிருக்கிறாய் குறித்து ஆண்டவர் வேதனைப்படுகிறார் இப்போதும் நான் என் திராட்சை தோட்டத்திற்கு செய்வதை உங்களுக்கு அறிவிப்பேன் அதன் வேலியை எடுத்து போடுவேன் அதாவது பாருங்க அவர் வேலியடைத்து பாதுகாத்து நல்லா வச்சிருந்தாரு இப்போ என்ன சொல்கிறாரு இது இப்படி கசப்பான பழங்களை தொ தந்தது கொடுத்து கொண்டே தான் இருக்குது நான் இப்போ என்ன பண்ண போகிறேன் வேலியை எடுத்து போடுவேன் தேவன் நம்மளை வேலையை பாதுகாக்கிறார் யோபின் மேல் கவனம் வைத்தாயோ அப்படின்னு ஆண்டவர் கேட்கும் பொழுது ஆண்டவரு நீங்கள் அவனை வேலையை அடைத்து வச்சிருக்கீங்க யோபுவையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் வேலி அடைத்து ஆமே நம்மளையும் நமக்கு உண்டானதெல்லாம் வேலி அடைத்து கருத்தர் வைத்திருக்கிறார் லேலுயா பாதுகாத்து வருகிறார் ஆனா இப்ப என்ன சொல்றாரு இப்படி நீ கசப்பான பழங்களை கொடுத்து கொண்டிருக்கிறதுனால நான் என்ன பண்ணுவேன் வேலி எடுத்து போடுவேன் வேலி எடுத்து போனா என்ன என்ன ரிசல்ட் சொல்றாரு பாருங்க அது மேய்ந்து போடப்படும் மெய்ந்து போடப்படும் வேலி போயிடுச்சுன்னா மேய்ந்து போடப்படும் எல்லாம் வந்து அது மேய்த்து மெய்ந்து போடும் மேம் அதின் அடைப்பை தகர்ப்பேன் அது மிதி உண்டு பதில் அடைப்பை தகர்ப்பேன் அது மிதி உண்டு போகும் அப்புறம் அதை பாழாக்கி விடுவேன் அதன் கிளைகள் நறுக்கப்படாமலும் களை கொத்தி எடுக்கப்படாமலும் போவதில்லை கொத்தி எடுக்கப்படாமலும் போதினால் முச்செடியும் நெருஞ்சலும் முளைக்கும் அதின் மேல் மழை பெய்யாத படிக்கு மேகங்களுக்கு கட்டளையிடுவேன் என்கிறார் ஆமாம் கெட்ட பழங்களை கொடுத்ததுனால நான் இப்படியெல்லாம் பண்ணிடுவேன் கடைசியில் மழையும் ஸ்டாப் பண்ணுவேன் ஆமாம் மழை பெய்யாததுக்கு பல பல ரீசன் இருக்குது பைபிளே சொல்லியிருக்கு நிறைய அதில் ஒன்று பாவம் முக்கியமானது பாவம் கர்த்தடை பிள்ளைகள் சரியான கனி கொடுக்காததுனால ஆனோட சொல்கிறார் மழையை ஸ்டாப் பண்ணிடுவேன் மழை வந்து எல்லாருக்கும் உரியது நல்லோருக்கும் தீயோருக்கும் மழையை கொடுக்கிறாரு ஆனா கத்துடைய பிள்ளைகள் ஒரு உப்பு சீசரா இருக்க வேண்டியவங்க நல்ல கனி கொடுக்க வேண்டியவங்க இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க கசப்பான கழிகளை கொடுத்துட்டு இருக்கிறாங்க அது ஆண்டவர் வேதனைப்பட்டு சொல்றாரு இப்படியே போயிட்டு இருந்தா மழை என்ன பண்ணிடுவேன் ஸ்டாப் பண்ண மேகங்களுக்கு கட்டளையிடுவேன் மழையை ஸ்டாப் ஆயிடுவோன்ற சேவைகளின் கர்த்தருடைய திராட்சை தோட்டம்

ஆமாம் இது முக்கியமான வேலை மத்திய சுவிசேஷம் இருபத்தி ஓராது அதிகாரத்துக்கு வந்துடுங்க மத்திய சுவிசேஷம் இருபத்தி ஓராவது அதிகாரம் அங்கே பார்த்தீங்கன்னா இயேசுவானவர் சீஷரில் ஒன்னாவசனத்தில் இயேசுவானவர் சீஷரில் ரெண்டு பேரை நோக்கி ஆண்டவர் அவருடைய முக்கியமான வேலையை சீஷர்களுக்கு தான் கொடுக்குறார் ஆனால் ரெண்டு ரெண்டு பேராக சேர்ந்து தான் வேலை கொடுக்குறாரு ஒருத்தருக்கு தனியாக ஆண்டவர் வேலை கொடுக்கறதில்லை மேன் ஆண்டோருடைய வேலை என்று வரும்பொழுது ரெண்டு ரெண்டு பேரை சேர்ந்து செய்ங்கன்னு சொல்கிறார் ரெண்டு ரெண்டு பேரை சேர்ந்து செய்ங்க ரெண்டு சீஷர்களை பார்த்து சொல்றார் ஆகவே ஆண்டருடைய ஊழியத்தை தனியாக போய் செய்யக்கூடாது சிலர் ஆஸ்பத்திரி ஊழியம் போறேன்னு தனியாக போய் அங்கே பல பிரச்சனைகளுக்குள்ள மாட்டிக்கொள்ளுகிறார்கள் கஷ்டப்படு ரெண்டு பேரை போனா ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆலோசனை கொடுப்பாங்க தேவனுடைய ஆலோசனையும் பெற்று சேர்ந்து நல்லா சேவ பல ஊழியங்கள் எல்லா ஊழியங்களும் எந்த ஊழியங்களை கத்திற்காக செய்த செய்கிறோமோ அந்த ஊழியத்தை ஆண்டவர் எப்பொழுதும் ரெண்டு ரெண்டு பேரை தான் செய்ய சொன்னார் ஆகவே ரெண்டு பேரா போய் ஊழியம் செய்யுங்க ஆகவே இயேசுவானவர் சீச்சர்கள் ரெண்டு பேரை நோக்கி ரெண்டாம் அவசரத்தில் உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்கள் போங்கள் அப்படின்றார் என்ன சொல்றாரு போங்கள் ஆமே மத்திய இருபத்தி எட்டு பதினொன்னுல மத்தையும் இருபத்தெட்டு பதினொன்னுல வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவுள்ள நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள் நான் உங்களுக்கு இழைப்பார்தல் தருவேன் சொல்றார் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள் நான் உங்களுக்கு இழைப்பார்தல் தருவேன் அல்லே லூயா இழைப்பாடுதலை பெற்று கர்த்துடைய ஆசீர்வாதங்களை பெற்று கத்தோடைய விடுதலையும் கர்த்துடைய நன்மைகளையும் பெற்று சந்தோஷமாய் இருக்கும் பொழுது கர்த்தர் சீஷனாய் வாழும் பொழுது கர்த்தர் அவர்களை பார்த்து சொல்றாரு போங்கள் லே போங்கள் ஆண்டோருக்காகப் போங்கள் முக்கியமான ஆண்டோனுடைய பணி செய்ய போங்கள் லே லூயா மார்க் சுவிசேஷம் ஐந்தாவது அதிகாரம் பத்தொன்பதாவது வசனம் மார்க்கு சுவிசேஷம் ஐந்தாவது அதிகாரம் பத்தொன்பதாவது வசனம் படிங்க இயேசு அவனுக்கு உத்தரவு கொடாமல் நீ உன் இனத்தாரிடத்திலும் உன் வீட்டிற்கு போய் கர்த்தர் உனக்கு இறங்கி உனக்கு செய்தவைகளை எல்லாம் அவர்களுக்கு அறிவி என்று அங்கே இங்கே ஒரு மனுஷன் அசுத்த ஆவியிலிருந்து விடுதலை அடைந்து சுகமான அவன் ஆண்டவரே நான் உங்களோட கூட வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி அவரோட போறதுக்கு கேட்டான் ஆண்டவர் அவனுக்கு உத்தரவு கொடுக்கல அவனுக்கு உத்தரவு கொடாமல் நீ உன் இனத்தாரிடத்தில் உன் வீட்டுக்கு போ உன் வீட்டுக்கு போய் கர்த்தர் உனக்கு இறங்கி உனக்கு செய்தவைகளை எல்லாம் அவர்களுக்கு அறிவி என்று சொன்னார் வீட்டுக்கு போய் கர்த்தர் உனக்கு செய்ததெல்லாம் அவங்களுக்கு சொல்லு குடும்பத்தில் நிறைய பேருக்கு ஆண்டரை பற்றி தெரியாது நீ சபைக்கு வந்துட்டு வீட்டுக்கு பேசாம போனீங்கன்னா பத்தாது வீட்டில் போய் பேசாம இருக்கக்கூடாது வீட்டில் போய் இங்கே கர்த்தர் உனக்கு என்னதெல்லாம் சொல்லி கொடுத்தாரோ அதை வீட்டில் இருக்கவங்களுக்கு சொல்லணும் அவங்களுக்கு தெரியாது ஆகவே அவங்களுக்கு சொல்லும் பொழுது அவங்க கர்த்தருடைய மகிமையும் கர்த்தருடைய மகத்துவங்களையும் அதன் மூலமாக அறிந்து கொள்வார்கள் லூயா ஆகவே ஆண்டவர் அவருடைய சீஷர்களை பார்த்து அல்லது அவருடைய பிள்ளைகளை பார்த்து சொல்றாரு உன் வீட்டுக்கு போய் சாட்சியார் உன் வீட்டுக்கு போய் கர்த்தர் உனக்கு இறங்கி செய்ததை சொல்லு உன் குடும்பத்து மக்கள் உன் இனத்தார் இடத்துல போய் கர்த்தர் உனக்கு இறங்கி செய்தத சொல்லு நான் ஏன் ஆண்டவரை பிடித்துக் கொண்டிருக்கிறேன் நான் ஏன் ஆண்டவரை நேசிக்கிறேன் ஆண்டவரை ருசித்தேன் அவர் நல்லவர் என்பதை ருசித்துப் பார்த்தேன் ஆகவே தான் இந்த ஆண்டவரை பிடித்துக் கொண்டிருக்கிறேன் அவரின் வாழ்க்கையில் பல நன்மைகளை செய்திருக்கிறார் அவர் செய்த நன்மைகளை ஒவ்வொன்றாய் சொல்லுகிறேன் கேளுங்கள் அப்படின்னு உன்னை இழுத்தாரு இடத்துல போய் சொல்லணும் அப்போதான் அவங்களுக்கு தெரியும் ஆண்டவர் எவ்வளோ நல்லவர் என்பதை அலைய லூயா ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் ஆகவே ஆண்டவர் அவரோட கூட கூட போறதுக்கு என்ன பண்ணல அனுமதி கொடுக்காம நீ உன் இனத்தாரிடத்திற்கு போய் உன் வீட்டுக்கு போய் கர்த்தர் உனக்கு இறங்கி செய்ததை அவர்களுக்கு அறிவி என்று சொன்னார் லேலுவியா ஸ்தோத்திரம் அடுத்து நம்ம இப்ப பார்த்த வசனம் இருபத்தொன்னு மத்தையு ரெண்டுல ரெண்டு சிஷியரை பார்த்து என்ன சொல்ற எதிர இருக்கிற கிராமத்துக்கு போ எங்க போ சொல்றாரு எதிர இருக்கிற கிராமத்துக்கு போ போலுவா வீட்டிலாண்டரை பத்தி சொல்லணும் கிராமத்துக்கு போய் ஆண்டவரை பற்றி சொல்லணும் நீ சொல்லாட்டா யாருக்கு தெரியும் அமேன் நீ போனோம் ஆண்டவரை பற்றி அறியாத கிராமங்கள் இன்னும் நிறைய இருக்கு ஆகவே அந்த கிராமத்துக்கு நீ போ உனக்கு உனக்கு நிறைய தெரியும்ல நிறைய கேட்ப கேட்டல ஆண்டவரை பற்றி கேட்டிருக்கல ஆகவே நீ கிராமத்துக்கு போ போமின் பல வருஷங்களுக்கு முன்னாடி நாங்கள் கிராமங்களுக்கு போய் ஊழியம் செய்திருக்குறோம் ஆந்திராவில் போவோம் ஆந்திராவில் போய் ஸ்டேஷனில் இறங்கினா பிரதர் ஒரு அங்கே ஒரு ஊழியக்கார் காத்துக்கிட்டு இருப்பார் எங்களை கூட்டிகிட்டு போகிறதுக்கு நைட் ஆகிடும் அங்கே அந்த ஸ்டேஷனில் இறங்கணுன்னு ஸ்டேஷனில் இறங்கி எப்படி நடக்கணும் அதான் நடந்தால் போகணும் எப்படி நடக்கணும் வயல் வரப்பில் நடக்கணும் நைட்டில் அவர் ஒரு பெட்ரோமேக்ஸ் லைட் வச்சிருப்பார் அந்த பிரதர் வந்து ஒரு பெட்ரோ மேக்ஸ் லைட்டு எடுத்துக்கிட்டு வந்திருக்கிறார் ஆகவே அந்த பெட்ரோமேக்ஸ் மேக்ஸ் லைட்டை எடுத்துக்கிட்டு அவர் போவார் அவர் பின்னாடியே நாங்கள் போனோம் வரப்பில் நடந்து போனோம் வர்றப்பில் நடந்து போய் ரொம்ப தூரம் நடக்கணும் அங்கே நடந்து போய் அங்கே ஒரு கிராமம் அந்த கிராமத்துக்கு ராத்திரி எப்படியும் எட்டு மணி ஆகிடும் எட்டு எட்டரை மணி ஆகிடும் அங்கே போய் உட்காந்து சாப்பாடெல்லாம் கிடையாது அங்கே போய் உட்காந்து பாட்டு பாடணும் பாட்டு பாடுனோடனே மக்கள் வருவாங்க அங்கே இருக்கிற பசங்கள்லாம் என்ன பண்ணுவாங்க தெரியுமா அந்த பெட்ரோமேக்ஸ் பேக்ஸ் வந்து பீடி பிடிப்பாங்க பீடியூ பிடிக்க வருவாங்க அந்த மாதிரி இருக்கிற நிலைமை அங்கே அவங்க எல்லாம் உட்கார்ந்து இருப்பாங்க அவங்களுக்கு ஆண்டவர் பற்றி சொல்லணும் இல்லை மக்கள் அவ்வளோ தெரியாமல் இருக்கிறாங்க அவ்வளோ அறியாமல் இருக்கிறாங்க அவங்களுக்கு ஆண்டவர் பற்றி சொல்லணும் இல்லை லூவியா அப்படி போய் சொன்னோம் அப்படிலாம் போய் ஊழியம் செய்தோம் ஆண்டோருக்கு ஸ்தோத்திரம் கிராமத்துக்கு போ கிராமத்தில் தேவையோட மக்கள் இருக்கிறார்கள் போ கிராமத்துக்கு போ வீட்டில் போய் சொல்லணும் அப்புறம் எங்க போனோம் கிராமத்துக்கு போனோம் அதுக்கப்புறம் மார்க்கு பதினாறு பதினஞ்சில் மார்க்கு பதினாறு பதினஞ்சில் ஆண்டோரேஸ் சொல்றாரு நீங்கள் உலகமெங்கும் போங்க என்ன சொல்றாரு உலகமெங்கும் போ எல்லா இடத்துலையும் தேவை இருக்கு எல்லா இடத்துலையும் தேவை அறுவடை மிகுதி ஆட்களோ இல்லை அறுப்புக்கு எஜமான் அவருடைய அறுவடைக்கு ஆட்களை அனுப்பும்படி வேண்டிக் கொள்ளுங்கள்னு இந்த அறுவடையை மாத்திரம் நம்ம போஸ்ட்பான் பண்ணலாமா தள்ளி போடலாமா அடுத்த மாதம் பண்ணிக்கலாம் அறுவடை ரெண்டு மாதம் தள்ளி பண்ணிக்கலாம்னு பண்ணலாமா இன்னும் வேஸ்ட் ஆயிடும் அறுவடை இப்பவே செய்யணும் அறுவடை இருக்கு எல்லாம் ஆயத்தமாக இருக்குது ஆகவே அறுவடை காட்கள் வேணும் ஆண்டு பேர் ஏசையாக்கு ஒரு தரிசனம் கொடுக்கிறார் ஏசையா ஆறாம் அதிகாரத்தில் ஏசையாக்கு ஒரு தரிசனம் கொடுக்குறாரு என்ன தரிசனம் அதை படிச்சு பாருங்க வீட்டில் போய் அதில் ஒரு கேள்வி கேட்கிறாரு யாரை நான் அனுப்புவேன் யார் எனது காரியமாய் போவான் என்று உரைக்கிற ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டேன் அதற்கு நான் இதோ அடியே நிற்கிறேன் என்னை அனுப்பும் என்று சொன்னேன் அமேன் ஆண்டவர் கேட்கிறார் யாரை நான் அனுப்புவேன் என்னுடைய காரியமா போறது அவன் அவன் அவனோடைய காரியத்தை பார்த்துக் கொண்டிருக்கிறான் என்னுடைய காரியமாய் யார் போவா என்று கேட்ட பொழுது ஏசை சொல்கிறார் இதோ அடிஎன்று இருக்கிறேன் என்ன அனுப்புங்க ஆண்டவர் அப்போ ஆண்டவர் சொன்னார் சரி நீ போ அமேன் எப்படி சொல்லணும் எப்படி உழைஞ்சேன்னு எல்லாம் சொல்லி கொடுத்து அனுப்புறார் அமேன் இன்னைக்கு ஒன்றை பார்த்து கேட்குறாரு யாரை நான் அனுப்புவேன் யார் எனது காரியமாய் போவார் அமேன் தேவை இருக்குது அறுவடையை வேஸ்ட் பண்ண முடியாது போஸ்ட்பான் பண்ண முடியாது இன்றைக்கி தேவை இருக்குது இது அடிகிற ஆண்டவர் அப்படின்னு உன்னை ஒப்பு கொடுப்பியா நிச்சயமாக ஆண்டோரனை எடுத்து பயன்படுத்துவார் இப்போ பாருங்கள் வீட்டுக்கு போ அப்புறம் எதிர்க்கிற கிராமத்துக்கு போ அப்புறம் உலகமெங்கும் எங்கும் போ எல்லா இடத்துலையும் போய் ஆண்டோடைய காரியத்தை சொல் இப்போ இங்கே திரும்பி மற்ற இருபத்தொன்றுக்கு வந்துடுவோம் மற்ற இருபத்தொன்னில் இப்போ ஆண்டவர் சொன்னார் உங்களுக்கு இருக்கிற கிராமத்துக்கு போங்கள் அப்புறம் போன உடனே அங்கே ஒரு கழுதையும் அதனோடு ஒரு குட்டியையும் கட்டியிருக்க காண்பீர்கள் ஆமா காண்பீர்கள் போனதான் காண்பீர்கள் போங்க போன காண்பீர்கள் என்ன காண்பீர்கள் கழுத குட்டி கட்டியிருக்கு கழுதையும் குட்டியும் கட்டி இங்கே இருந்தா உங்களுக்கு தெரியாது இங்கே இருந்தா ஒன்னுத்தையும் காண மாட்டீங்க உங்க பிரச்சனைய பெருசா பேசிட்டு இருப்பீங்க ஏன் எனக்கு மாத்திரம் இப்படி வருது ஏன் எனக்கு மாத்திரம் இப்படி இது நான் மாத்திரம் இப்படி கஷ்டப்படுறேனே எனக்கு மாத்திரம் ஏன் இப்படி வருது இப்படி கேள்வி கேட்டுப்ப நீ ஆனா நீ கொஞ்சம் போய் பாத்தினா எவ்வளோ மக்கள் நீ மாத்திரம் உன்னை விட கஷ்டப்படுற மக்கள் ஏராளமான பேர் இருக்காங்க கண்ணீர் விட்டு கொண்டிருக்கிறாங்க கவலைப்பட்டு கொண்டிருக்கிறாங்க கலங்கி கொண்டிருக்கிறார்கள் வேதனையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் நம்பிக்கை அற்றவர்களாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஆகவே போய் பார்த்தா தான் உனக்கு தெரியும் இல்லைன்னா உனக்கு தெரியாது இங்கே ஊழியம் ஆரம்பிக்க வர்ற சமயத்தில் இங்கே ரோடெல்லாம் சரி கிடையாது அதாவது ஏறக்குறைய இப்போ நாங்கள் இங்கே வந்து கிட்டத்தட்ட இருபத்தி ஒன்பது வருஷம் இருபத்தி ஒன்பது வருஷம் ஆயிடுச்சு இருபத்தி ஒன்பது வருஷத்துக்கு முன்னாடி ஆமாம் இருபத்தி ஒன்பது வருஷத்துக்கு முன்னாடி இங்கே வர்ற சமயத்தில் இங்கே சரியான இன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கட்டமைப்பு சரியாகவே இல்லை ரோடு சரியில்லை ஒன்றும் சரியில்லை அப்போ இந்த சமயத்தில் இங்கே வந்து ஊழியன் செய்யணும்னு வந்தபோது முதல் முறை என் கூட பாசிட்டமாக வந்தாங்க இதை வந்து பார்த்தாங்க இங்கே வந்து பார்த்தா ஐயோ நான் இங்கே வரவே மாட்டேன்ட்டாங்க என் பையன் ஸ்கூலில் சிட்டியில் மெட்ராஸில் நல்ல ஒரு ஸ்கூலில் படிச்சுக்கிட்டு இருந்தான் ஸ்கூலில் படிச்சுட்டு இருந்தான் அப்போ வரவே மாட்டேன்ட்டாங்க நான் சொன்ன இல்லை வந்து தான் ஆகணும் கர்த்தர் என்ன அங்கே போக சொல்கிறாரு ஆகவே அங்கே போய்தான் ஆகணும் நீ வந்து தான் ஆகணும் அப்புறம் என்னுடைய கட்டாயத்தின் பேரில் இந்த ஊருக்கு வந்தாங்க இந்த ஊருக்கு வந்து அவங்க அவங்களும் அவங்க அம்மாவும் சேர்ந்து என்ன பண்ணாங்க வீடுகளை சந்தித்து ஊழியம் செய்ய போனாங்க அப்போ ஆரம்பத்தில் ஆத்துமாக்களே இல்லை அப்போ வீடுகளை சந்தித்து ஊழியம் செய்ய போனாங்க அவங்க அம்மா ரொம்ப வயசானவங்க அம்மாவும் அவங்க அம்மாவும் வீடுகளை சந்தித்து ஊழியம் செய்ய ஒவ்வொரு வீட்டுக்கு போனால் ஒவ்வொரு வீட்டு கதையும் பயங்கரமாக இருக்கு ஒவ்வொரு வீட்டு நிலமையும் பயங்கரமாக இருக்கு கண்ணீரும் வேதனையும் பிரச்சனைகளும் நிறைந்தது தான் மனுஷனுடைய வாழ்க்கை அவங்க அதில் தொடப்பட்டாங்க அதுக்கு பிறகு இந்த இடத்துல ஊழியம் செய்கிறதுக்கு அவங்க சந்தோஷமாக தங்களை அர்ப்பணித்தாங்க ஐயோ என் பிரச்சனை தான் ரொம்ப பெருசுன்னு நினச்சிட்டு இருந்தேன் என் கஷ்டம் தான் ரொம்ப பெருசுன்னு நினைச்சிருந்தேன் இங்கே வந்து பார்த்தா எவ்வளோ பேர் எவ்வளோ கஷ்டப்படுறாங்களே இவங்களுக்கு நம்மளால் முடிஞ்சது நல்ல வார்த்தைகள் அன்பை சொல்லலாமே அது அவங்களுக்கு எவ்வளோ என்கரேஜிங்காக இருக்கும் எவ்வளவு உற்சாகம் கொடுக்கிறதா இருக்கும் அதுவே இந்த ஆண்டோரை பற்றி நான் சொல்லுவேன் என்று அவர்கள் இங்கே வந்தார்கள் ஊழியன் செய்தார் எல்லா தெருவும் நடந்தாங்க நடந்து ஊழியன் செய்தாங்க அதாவது ஏறக்குறைய முப்பது இருபத்தி ஒன்பது ஆண்டுகளுக்கு முன்பாக அவ்வளோ பெரிய பெரிய ரொம்ப தெருவுலாம் இல்லை தரு இருந்தது பெரிய ஊர் தான் இருந்தது தானே வண்டி போகாது ஒன்றும் போகாது ரொம்ப ரஃப் ரோட்ஸ் ய ய ய யாருமே வரமாட்டாங்க இந்த பகுதியில் ஆனால் அதெல்லாம் நடந்து நடந்து அவங்களும் சிஸ்டர் எபினேசன் அவங்க ரெண்டு பேரும் அவங்க அம்மாவும் முதல்ல அவங்க அம்மாவும் அவங்களும் நடந்தாங்க அதுக்கப்புறம் சபையில் ஒரு ஒரு சகோதரி சேர்ந்துக்கிட்டாங்க சகோதரி எபினேசன் வாஞ்சியார் ஊழியம் செய்தாங்க எல்லா தெருவும் இவங்க ரெண்டு சகோதரிகள் சேர்ந்து இந்த அனகாபுத்தூரில் இருக்கிற எல்லா தெருவும் நடந்தாங்க ஆத்துமாக்களை சந்தித்தாங்க பாரம் வந்துடுச்சு போனின்னு உனக்கு தெரியும் நீ ஓ இங்கேயோ வீட்டிலே உட்காந்துக்கிட்டு உன் பிரச்சனையே பெருசுன்னு நினைக்கிறேன் ஒவ்வொரு வீட்டுக்கும் போய் பாரு எவ்வளோ கண்ணீர் விடுறாங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்க வேதனையோடு இருக்கிறாங்க நம்பிக்கேட்டோல்லாக இருக்கிறாங்க எசுவை நீ எஸ்சு விடுதலை தருகிறார் என்கிற செய்தி அறிந்த நீ அவர்களுக்கு சொன்னால் அவளை தூக்கி விடலாம் அல்லவா போய் பார் அந்த வேலையை செய்வா ஆ மேல் அப்போ தான் கண்டாங்க என்ன கண்டாங்க கட்டப்பட்டிருக்கிற இருக்கிற நிலைமை கண்டாங்க பலவிதமான கட்டு பாவக்கட்டு சாத்தான் கட்டு கட்டு சடங்காச்சார கட்டு வியாபார கட்டு பாரம்பரிய கட்டு வியாதி கட்டு இப்படி பலவிதமான கட்டுகளினால கட்டப்பட்டுருக்கிறாரு மேல் கட்டை அவிழுக்கிறதுக்கு தான் அனுப்புகிறாரு அதுதான் முக்கியமான வேலை அவங்க போய் என்ன சொல்கிறாரு பார்ப்பீங்க பார்த்துட்டிங்கன்னா ஐயோ பாவன்னு சொல்லிட்டு இருக்காதீங்க கட்டை அவிழுங்க கட்ட அவிழ்த்து என்னிடத்தில் பண்ணுங்க கொண்டு வாருங்கள் கட்ட தான் கட்ட அவிழுக்க முடியும் கட்டு எப்படி அவுக்கிறது சொல்லுங்க கட்டு எப்படி அவுக்குறது ஆமாம் ஆமாம் பாவக்கட்டு வியாதி கட்டு பிசாஸ் கட்டு இதெல்லாம் எப்படி அவுக்கிறது நாமத்தினால் அவுக்கலாம் இயேசுவை நாமத்தினால கட்டுகள் அவுக்கலாம் ஆகவே இயேசுவை நாமத்தினால சீஷர்கள் தான் கட்ட முடியும் சீஷர் இல்லாதவங்க கட்ட முடிய முடியாது அப்படி ஒருத்தர் பிரயாசப்பட்டாங்க அப்போ சில நடவடிக்கைகள் பத்தொன்பதாவது அதிகாரம் பதினொன்னுலேருந்து பதினாறு வசனங்களை பார்த்தீங்கன்னா இவங்க சீஷர் கிடையாது இவங்க தேசாந்திரிகளாக திரிகிற மந்திரவாதிகள் இவங்க என்ன பண்ணாங்க பவுலின் கைகளினாலே தேவன் விசேஷித்த அற்புதங்களை செய்தர் அவனுடைய சீசர் அவருடைய கைகளினால விசேஷித்த அற்புதங்களை கர்த்தர் செய்தார் அர்ஜுனார் அவனுடைய ശരീരத்திலிருந்து ஊரும் மால்களையும் கச்சைகளையும் கொண்டு வந்து அவருடைய ശരീരத்திலிருந்து கச்சைகள் கர்ச்சிப்பள கொண்டு வந்து வியாதிகாரர்கள் மேல் போட வியாதிகாரர்களை போட்ட வியாதிகள் அவர்களை விட்டு நீங்கிப் போயின வியாதிகள் அவர்களை விட்டு நீங்கி போச்சு ஆண்டுடைய சீஷர்களுக்கு அந்த அதிகாரத்தையும் வல்லமையும் கருத்து கொடுத்திருந்தார் இப்படி அவர்கள் மூலமாக அற்புதங்கள் நடந்தது நிறைய பேர் கட்டவிழ்க்கப்பட்டார்கள் சீஷரா இருந்தால்தான் செய்து முடிஞ்சது அப்பொழுது தேசாந்திரிகளாய் தெரிகிற மந்திரவாதிகளாகிய யூதரில் சிலர் பொல்லாத ஆவிகள் பிடித்திருந்தவர்கள் மேல் கத்தராகிய இயேசுவின் நாமத்தை சொல்ல துணிந்து பவுல் பிரசங்கிக்கிற இயேசுவின் பேரில் ஆணையிட்டு உங்களுக்கு கட்டளையிடுகிறோம் என்றார்கள் பிரதான ஆசாரனாகிய ஸ்கேவா என்னும் ஒரு யூதனுடைய குமாரர் ஏழு பேர் இப்படி செய்தார்கள் பொழாத ஆவி அவர்களை நோக்கி இயேசுவை அறிவேன் பவுலையும் அறிவேன் அதாவது மந்திரவாதிகள் சிலரு இல்லாதவங்க இவங்க என்ன பண்ணாங்க நாமத்தை சொல்ல துணிந்து இயேசுவின் நாமத்தை போய் பிசாசு கிட்ட இயேசுவின் நாமத்தினால பவுல் பிரசங்கிக்கிற இயேசு நாமத்தினால போனாங்க அதுக்கு பொல்லாதாவி என்ன சொல்லிச்சான் பொல்லாதாவி சொல்லிச்சான் ஏசு எனக்கு தெரியும் ஏசுவை அறிவேன் ஏசு யாரு ஏசு யாரு தேவனுடைய குமாரன் இயேசுவை அறிவேன் பவுலையும் அறிவேன் பவுல் யாரு ஏசு கிறிஸ்துவனுடைய சீஷன் ஆகவே இயேசுவையும் அறிவேன் பவுலையும் அறிவேன் நீங்கள் யார் என்று சொல்லி பொல்லாத ஆவியுடைய மனுஷன் அவர்கள் மேல் பாய்ந்து பலாத்காரம் பண்ணி அவர்களை மேற்கொள்ள அவர்கள் நிறுவனிகளும் காயப்பட்டவர்களுமாகி அந்த வீட்டை விட்டு ஓடி போனார் ஓடி போனாங்க சீஷர்கள் செய்யற வேலையை வேற யாரும் செய்யக்கூடாது செய்ய முடியாது ஆண்டுடைய சீஷர்களுக்கு தான் அந்த அதிகாரத்தை கத்தர் கொடுத்திருக்கிறார் ஆண்டுடைய பிள்ளைகளுக்கு கொடுத்திருக்கிறார் அலையிலுயா அலையிலுயா பிள்ளைகள் சீஷர்கள் என்கிற நிலைமையில் இருக்கிறவர்களுக்கு தான் இந்த அதிகாரம் அது இல்லாமல் இப்படி நாம் செய்ய முற்படக்கூடாது ஆகவே அவர்கள் வெட்கப்பட்டு போனார்கள் சீஷர்கள் அதனால்தான் கட்டை அவிழ்க்க முடியும் ஆமேன் ஆகவே ஒரு நல்ல ஆண்டோடைய சீஷராக இருந்து கட்டவிழ்கிற ஊழியத்தை செய்ய கத்தர் உன்னை தேடுகிறார் ஆமேன் அதுக்கப்புறம் மூணாவது வசனத்தில் ஆண்டவர் சொல்கிறார் இருபத்தொன்று மூணில் ஒருவன் உங்களுக்கு ஏதாகிலும் சொன்னால் இவைகள் ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லுங்கள் இவைகள் ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லுங்க ஆண்டவருக்கு வேணும் கட்டப்பட்ட நிலைமையில் இருக்கிற கழுதையும் அந்த குட்டியும் ஆண்டவருக்கு வேணும் அதுக்காக தான் அதை அவிழ்க்கிறார் அல்லேலூயா நீ கட்டப்பட்டிருக்கிற பல விதமான கட்டுகளில் நீ ஆண்டவருக்கு வேணும் அல்லேலூயா ஆகவே தான் கர்த்தர் உன்னை அவிழ்க்கிறார் அமே அதை அவிழ்த்து என்னிடத்தில் என்ன பண்ணுங்க கொண்டு வாருங்கள் யாராவது கேட்டா என்ன சொல்லுங்க இது ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லுங்க நீ ஆண்டவருக்கு வேண்டும் ஆமே ஆண்டவருக்கு வேணும் உன் ஆண்டவர் நேசிக்கிறார் உன்னை தேடுகிறார் நீ ஆண்டவருக்கு வேணும் இல்லையா ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் தொடர்ந்து அந்த கழுதையை அவங்க கேட்ட கட்டி கொண்டாந்தாங்க இதெல்லாம் நீங்கள் சண்டே ஸ்கூல்லேருந்து கேட்டிருப்பீங்க என்ன பண்ணாங்க அதுக்கப்புறம் கழுதையை அது அதுமாரி அவர் ஏற்றி உட்கார வைத்து என்ன பண்ணாங்க ஓசன்னா தாவீதீன் குமாரனுக்கு ஓசன்னா என்று குருத்தோலைகளை பிடித்து அவர்கள் ஆர்ப்பரித்தார்கள் ஓசன்னா என்றால் சேவ் நவ் கர்த்தாவே ரட்சியம் ஆமே இதில் பத்தாம் வசனத்தை படிங்க மற்ற இருபத்தொன்னு பத்து அவர் எருசலேமுக்குள் பிரவேசிக்கையில் நகரத்தார் யாவரும் ஆச்சரியப்பட்டு இவர் யார் என்று விசாரித்தார்கள் இவர் யார் என்று விசாரித்தார்கள் நகரத்தார் எல்லாரும் ஆச்சரியப்பட்டாங்க இவர் யார் இல்லையா இவர் யார் சிலதை வேகமாக சொல்லிக்கிட்டே போகிறேன் நீங்கள் பார்த்துங்க ஆமே இவர் யார் மத்திய ஒன்று இருபத்தொன்னில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் அமேன் அமேன் இவர் யார் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் ரட்சியும் தானே கேட்குறாங்க அதுக்காக தான் வந்தார் ஏசு கிறிஸ்து முதல் முறையாய் இந்த பூமிக்கு வந்தது ரட்சகராய் ரட்சிக்க அல்லா பாவங்களை நீக்கி ரட்சிக்க பாவங்களிலிருந்து தான் ஒரு பெரிய விடுதலை நமக்கு வேணும் பாவங்களை நீக்கி ரட்சிக்கிறவர் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் ஆகவே கிறிஸ்துவின் இரத்தம் நம்முடைய பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் இவர் யார் இவர் பாவங்களை நீக்கி நமக்கு இந்த ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளணும் இருக்கு கல்வாரி சிலுவையில் ரத்தம் சிந்தி மறித்து அடக்கம் பண்ணப்பட்டு அவர் ரட்சிப்பை ஏற்படுத்தி வைத்திருக்கார் அவருடைய ரத்தத்தினால பாவங்கள் கழுவப்படும் பாவங்கள் நீக்கப்படும் இந்த ரட்சிப்பை நீ ஏற்றுக்கொள்ளும் சோப்பு இருக்கு மனுஷன் அழுக்காதான் இருக்கான் ஏசு கிறிஸ்துவின் ரத்தம் இருக்கிறது மனுஷன் பாவியாக தான் இருக்கிறான் அப்போ என்ன பண்ணும் இந்த அழுக்கு சோப்பு இருக்கு மனுஷன் அழுக்காக இருக்கான் அவன் வீட்டிலேயே நிறைய சோப்பு அவன் வச்சிருக்கிறான் ஆனால் இவன் அழுக்காகவே இருக்கிறான் எப்போ இந்த அழுக்கு போவோம் இவன் இந்த சோப் எடுத்து அப்ளை பண்ணால் தான் போவோம் லே லுயா ஆமேன் லே அதே மாதிரி ஏசு கிறிஸ்துவின் ரத்தம் இருக்கு மனுஷன் பாவியாக தான் இருக்கான் இது எப்போ போவோம் அந்த இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை அப்ளை பண்ணு இயேசுவே அப்படின்னு கூப்பிடு நான் ஒரு பாவி என் பாவத்தை மன்னி என் உள்ளத்தில் வாரும் என்னை உம்முடைய பிள்ளையா மாத்துங்க உங்களுடைய ரத்தத்தினால என்னை கழுவி சுத்திகரிங்க கேளு அல்லே லூயா ஆமேன் ஏசுன் பாவங்களை நீக்கி உன்னை ரசிப்பார் யார் இவர் இவர் யார் யார் இவர் மத்தையு ஒன்பது முப்பத்தஞ்சில் மத்தையு ஒன்பது முப்பத்தஞ்சுல சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கி அவர்களை சொஸ்தமாக்கினார் சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கி அவர்களை சொஸ்தமாக்கினார் அதுக்கப்புறம் யார் இவர் மார்க்கு ஐந்தாவது அதிகாரம் ஒன்னிலிருந்து பதினைந்து வசனங்களில் இவர் அசுத்தாவிகள் பிசாசின் அசுத்தாவிகளை அசுத்தாவிகளை துரத்துகிறவர் ஆமேன் ஆமேன் அப்புறம் யார் இவர் அசுத்தாவி போயிடுச்சுன்னா அடுத்தது தேவனுடைய ஆவி பரிசுத்தாவியான உள்ள வரணும் யார் கொடுக்க முடியும் இவர் தான் கொடுக்க முடியும் யார் இவர் பரிசுத்தாவியை கொடுக்கிறவர் பரிசுத்தான் அபிஷேகம் பெற்றுக்கொள்ளணும் ஆண்டோடைய வல்லமை பெற்றுக்கொள்ளணும் அவர் பரிசுத்தாவியை கொடுக்கிறவர் இயேசு கிறிஸ்து பரிசுத்தாவியை கொடுக்கிறவர் அதுக்கப்புறம் யார் இவர் மார்க்கு நான்காம் அதிகாரம் முப்பத்தஞ்சில இருந்து நாற்பத்தொன்று வரைக்கும் உள்ள வசனங்களை படிச்சோம்னா காற்றையும் கடலையும் கொந்தளிப்பையும் யார் இவர் காற்றையும் கடலையும் கொந்தளிப்பையும் அமர்த்துகிறவன் வாழ்க்கையில் கடல் கொந்தளிக்குது உன் வாழ்க்கை கொந்தளிக்குது காற்றடிக்குது கொந்தளிப்பு ஏற்படுகிறதா இந்த ஆண்டை நோக்கிப்பா இவர் உன் கொந்தளிப்பை அமர்த்துகிறவ லேலுயா ஸ்தோத்திரம் அடுத்தது யார் இவர் யோவான் ஒன்று நாற்பத்தி ஒன்பதுல இவர் இஸ்ரவேலின் ராஜா லூயா யார் இவர் இஸ்ரவேலின் ராஜா அடுத்தது மத்திய ரெண்டு ரெண்டுல யார் இவர் இவர் யூதருக்கு ராஜா லேலுயா இவர் யூதருக்கு ராஜா அதுக்கப்புறம் வெளிப்படுத்தல் பதினைந்தாவது அதிகாரம் மூன்றாவது வசனத்துல யார் இவர் இவர் பரிசுத்தவான்களின் ராஜா ஆகவே சங்கீதம் இருபத்தி நாலு இருந்து பத்து வாசிப்போம் சங்கீதம் இருபத்தி நான்கு இருந்து பத்தை வாசிப்போம் வாசல்களே உங்கள் தலைகளை உயர்த்துங்கள் அநாதி கதவுகளை அநாதி கதவுகளை உயருங்கள் மகிமையின் ராஜா உட்பிரவேசிப்பார் மகிமையின் ராஜா உட்பிரவேசிப்பார் வாசல்களே உங்கள் தலைகளை உயர்த்துங்கள் அநாதி கதவுகளை உயருங்கள் மகிமையின் ராஜா உட்பிரவேசிப்பார் யார் இந்த மகிமையின் யார் இந்த மகிமையின் ராஜா அவர் வல்லமையும் பராக்கிரமமும் உள்ள கர்த்தர் அவர் வல்லமையும் பராக்கிரமும் உள்ள கர்த்தர் அவர் அவர் யுத்தத்தில் பராக்கிரமும் உள்ள கர்த்தராமே அவர் யுத்தத்தில் பராக்கிரமம் உள்ள கர்த்தராமே வாசல்களே உங்கள் தலைகளை உயர்த்துங்கள் அநாதி கதவுகளே உயருங்கள் மகிமையின் ராஜா உட்பிரவேசி மகிமையின் ராஜா உட்பிரவேசிப்பார் யார் இந்த மகிமையின் ராஜா கர்த்தரானவர் அவரே மகிமையின் ராஜா இந்த மகிமையின் ராஜா உட்பிரவேசிக்கிறதுக்கு உங்கள் தலைகளை உயர்த்துங்கள் தலை எப்போ உயர்த்த முடியும் வாழ்க்கை சரியா இருந்தா தான் அவரை பார்க்க முடியும் வாழ்க்கை சரியில்லை தலை உயர்த்த முடியாது தலையை தொங்க போட்டுட்டு இருப்போம் ஆமேன் ஆமேன் லீலுவா ஆண்டவர் சொல்கிறாரு வெளிப்படுத்தின சேஷம் இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் பதினோராவது வசனத்திலிருந்து சொல்கிறாரு

போடு கூட வருகிறது அலிலூயா அவர் முதல் முறையாக பொழுது அவர் ரிக்ஷகராய் வந்தார் அமே இப்பொழுது ரெண்டாவது முறையாய் அவர் வரப் போகிறார் எப்படி வரப் போகிறார் ராஜாதி ராஜாவாய் வரப்போகிறார் மகிமையின் ராஜாவாய் வரப் போகிறார் ஆகவே அவரை சந்திக்க ஆய்த்தமாக வாசல்களே உங்கள் தலைகளை உயர்த்துங்கள் அநாதி கதவுகளை உயருங்கள் மகிமையின் ராஜா உட்பிரவேசிப்பார் அமை இந்த மகிமையின் ராஜாவை சந்திக்க நீங்க ஆயத்தமா இருக்கிறீங்களா எழும நிற்போம் எழும நிற்போம் மகிமையின் ராஜா சீக்கிரமா வரப்போகிறார் ராஜாதி ராஜா கர்த்தாதி கர்த்தர் அவர் சீக்கிரமா வரப்போகிறார் சந்திக்க நீ ஆயத்தமா இல்லைன்னா ரத்தினால் என்னை கழுவுங்க உங்கள் என்னை கழுவுங்க என்னை சுத்திகரிங்க என்னை பரிசுத்தப்படுத்துங்க ஆண்டவரே நான் ஆயத்தமாக வாழ என்னை அர்ப்பணிக்கிறேன் கேளுங்க ஆண்டோர்கிட்ட ஆண்டவர் உங்களோடு பேசினார் இல்லையா கெட்ட கனி கொடுத்துட்டு இருக்கிறீங்களா மன்னிங்க ஆண்டவரேன்னு சொல்லுங்கள் எனக்கு மாற்றம் வேணும் ஆண்டவரே நல்ல கனி கொடுக்கணும் ஆண்டவர் வேதனைப்படுறாரு அவங்கள்ட நல்ல எதிர்பார்ப்போடு இருந்தார் ஆனால் நீ ஆண்டோர் வேதனைப்படுத்தி கொண்டிருக்கிறார் ஆமேன் இன்றைக்கு உன்னை ஒப்புக்கொடு இன்றைக்கு நீ மனம் திரும்பு இன்றைக்கு உன்னை முற்றிலுமே அர்ப்பணித்து விடு மகிழ்ச்சியோட கர்த்தருக்கு ஆராதனை செய் மகிமை இன் ராஜா உட்பட அன்றைக்கு அந்த இருசுலமின் வீதிகளில் வந்து மகிமைப்பட்ட அந்த ராஜா இன்றைக்கு உன் வாழ்க்கையில் மகிமைப்பட விரும்புகிறார் உன் உன் பகுதியில் மகிமைப்பட விரும்புகிறார் உன் ஊழியத்தில் மகிமைப்பட விரும்புகிறார் ஆமேன் ஆண்டவர் பெரிய காரியங்களை உன் வாழ்க்கையில சேர்க்கிறார் அவர் ராஜாதி ராஜாவாய் வரப்போகிறார் அவரை சந்திக்க ஆயத்தப்படுப்போமா கிருப நிறந்த அற்புதமான எங்கள் ஆண்டவரே மகிமையின் ராஜாவே அல்லே லூயா ராஜாதி ராஜாவே கர்த்தாதி கர்த்தாவே உண்மை நன்றியோடு துதிக்கிறோம் முதல் முறை இந்த உலகத்துக்கு நீங்க வந்த பொழுது ரட்சகராக வந்தீங்க இனி நீங்கள் வரப்போறீங்க ராஜாதி ராஜாவாக அண்டபரே நீங்கள் அப்படி வரும் பொழுது சந்தோஷமாக சந்திக்க நான் ஆயத்தமோடு ஆயத்தத்தோடு வாழ எனக்கு கிருபத்தாங்க எங்களோ ஒருக்கும் கிருபத்தாங்க எங்களை பலப்படுத்துங்க எங்களை பரிசுத்தப்படுத்துங்க உங்களுடைய வருகைக்காக ஆயத்தப்படுத்துங்க எங்கள் ஒவ்வொருவரையும் அற்புதமாக நடத்துங்க உங்களுடைய கரங்களை எங்களை கொடுக்குறோம் தொடர்ந்து பெரிய காரியங்களை செய்யுங்க எங்களை நடத்துங்க உம்மைக்கு உம்முடைய சமூகத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம் தொடர்ந்து எங்களை நடத்துங்க உமக்கே சகல துதியும் கனத்தையும் மகிமையும் செலுத்துகிறோம் இயேசுவை நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் பிதாவே ஆமேன் சத்தம சொல்லுங்க ஆமேன் அமேன் பிரைசுவான் அன்றுக்கு ஸ்தோத்திரம் கத்திரவங்களை ஆசிர்வதிப்பார் சமாதானத்தோட போய் வாருங்கள் கர்த்தர்களோடு இருப்பார் காட் எங்கள் ஊழியத்து நிகழ்ச்சிகளை தொடர்ந்து காண ஜீசஸ் லிவ்ஸ் ஏஜி அனகாபுத்தூர் என்ற யூடியூப் சேனலை பார்த்து தேவ ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் எங்கள் சபையின் ஞாயிறு ஆராதனை நேரம் முதல் ஆராதனை காலை எட்டு மணிக்கு இரண்டாம் ஆராதனை காலை பத்து மணிக்கு மூன்றாம் ஆராதனை மாலை ஆறு மணிக்கு எங்கள் சபையின் முகவரி இயேசு ஜீவிக்கிறார் எயி சபை என் ஒன்று டோபிகானா தெரு அனக்காபுத்தூர் பேருந்து நிலையம் அருகில் சென்னை ஆறு லட்சத்தி எழுபது உங்கள் ஜப உதவிக்கு ஒன்பது ஒன்று ஏழு ஆறு ஏழு ஆறு நான்கு இரண்டு பூஜ்ஜியம் எட்டு மற்றும் பூஜ்ஜியம் நான்கு நான்கு இரண்டு இரண்டு நான்கு எட்டு ஐந்து இரண்டு ஒன்பது ஐந்து கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக